வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் ஒரு அரிய தொழிலுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாட்டில். இப்போ பள்ளிகள் காலேஜ் எல்லா இடத்துலையும் அந்த பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் தடை பண்ணதுனால இப்போ அந்த காப்பர் பாட்டில் மோகம் அதிகரித்ததுனால இதை வந்து நிறைய இடத்துல வச்சு விற்கிறாங்க. இந்த மாதிரியான பாட்டில்கள் மொத்தமாக எங்கே கிடைக்குதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன். அது கிடைக்கிற முகவரிகள் இந்த வீடியோ கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். தேவைப்படுறவங்க அதில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நாம் மற்றவங்களோட எப்படி தனிப்பட்ட முறையில் விற்கிறது என்பதை இப்போ தெளிவாக சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது காப்பர் பாட்டில்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற பசங்க அவங்களோட ஃபோட்டோக்களை அழகாக பிரிண்டிங் பண்ணி தருதுங்க. இதுக்கு ஒரு பிரிண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு இயந்திரம் இந்த வீடியோ கடைசியில் வருங்க. அது என்கிரேவிங் மிஷின்னுவாங்க. அதை நீங்கள் வாங்கி இந்த மாதிரியான மாணவர்களுக்கு அவங்களோட ஃபோட்டோக்கள் இல்லை வேறு ஏதாவது கருத்துக்கள் புகைப்படங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி தரலாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அதுதாங்க. இது ஒரு இயந்திரம் மூலமாக பிரிண்ட் பண்ணி தர்றது. இப்போ பாருங்கள், வருசலாக வருது பாருங்கள். எல்லாமே பள்ளிக்கு செல்லும். ஏன்னா இதெல்லாம் விலை கூடங்க, அதனால் தொலைஞ்சிடக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரியான புது டெக்னிக்கலை நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய பாட்டில்கள் விற்குங்க. ஏன்னா மற்றவங்களோட தனித்து நம்ம சிறப்பாக இருந்தால் தான் எந்த தொழிலையும் ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ கற்பனைக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி பாட்டில்களில் அவங்களுக்கு விருப்பமான இது பாருங்கள் ஸ்கூல் ஐடென்டிஃபை கார்டு முதல் கொண்டு இதில் பிரிண்டிங் பண்ணி தராங்க. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக முயற்சி தாதாங்க இந்த காலத்தில் நாம் தொழிலில் சாதிக்க முடியும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறையா பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட மற்றவங்க எப்படி விரும்பி வாங்கணுன்றதுக்கு தான் இன்றைக்கி ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி காப்பர் பாட்டில்களில் குடிக்கிற தண்ணி பாட்டில்களில் அவங்க விரும்புகிற ஃபோட்டோக்கள் வாசகங்கள் இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுங்க. அதை சேர்த்து வாங்கினீங்கன்னா உங்ககிட்ட தான் நிறைய பேர் வாங்குவாங்க. இதுக்கு எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது? ஆன்லைன் மூலமாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். பள்ளிகளில் இந்தமாதிரி ஃபோட்டோக்கள் தரலாம். மக்கள் கூடும் இடங்களில் நீங்கள் இந்தமாதிரி பேனர் எல்லாம் வைக்கலாம். லோக்கலில் கேபிள் டிவியில் விளம்பரம் கொடுக்கலாங்க. இந்த மாதிரியான பாட்டிலை வாங்குறீங்க, அதை அப்படியேவும் விற்கலாம். அதை மதிப்பு கூட்டி ஃபோட்டோக்களை பிரிண்ட் பண்ணியும் விற்கலாங்க. இந்த மாதிரி இரு முறைகளில் செய்யும்போது உங்களுக்கு பல வகையான வருமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் யாரும் எந்த சேனல்லையும் சொல்லாத ஒரு புதிய தொழில் வாய்ப்பை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முயற்சிக்கிறவங்க வெற்றி பெறலாங்க. என்னால் அந்த இயந்திரத்தை வாங்கி அவ்வளோ முதலீடு போட்டு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க மேனுவலாக ஸ்க்ரீன் பிரிண்டிங் மெத்தடில் கூட பிரிண்டிங் பண்ணி தரலாங்க. அதுக்கு குறைந்த கட்டணம் தான் ஆகும். உள்ளூரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பிரிண்டிங் நிறுவனத்தை நாடுங்க. அவங்க அதுக்கான வழிமுறைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏற்கனவே இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் பற்றிய ஒரு வீடியோ போன வாரம் போட்டிருக்கேன். அவர்கிட்ட அந்த இயந்திரத்தை வாங்கி இந்த மாதிரியான இதை பிரிண்டிங் பண்ணலாங்க. இது தாங்க இந்த காப்பர் பாட்டிலில் ஃபோட்டோக்களை அவங்க விரும்புகிற டிசைன்ஸை எல்லாத்தையும் பிரிண்டிங் பண்ணக்கூடிய லேசர் என்கிரேவிங் மிஷின். இந்த இயந்திரமும் எங்கே கிடைக்கின்ற முகவரி, இந்த காப்பர் பாட்டில்கள் மொத்தமாக எங்கே வாங்கலாம் என்ற முகவரியும் இப்போ வீடியோ கீழே தரேன். இந்த மாதிரியான தொழில்களை செஞ்சிங்கன்னா மாதம் 100,000 ரூபா மேலே நீங்கள் வருமானம் பெறலாங்க. மேலும் வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணலாங்க. இந்த மாதிரி பிரிண்டிங் பண்ணி தரணுங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் அந்த இயந்திரம். இந்த பாட்டிலில் எப்படி பிரிண்டிங் பண்ணுறாங்க என்பதை கூட நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வித்தியாசமாகவும் இருக்கணும் சார், போட்டியும் இருக்கக்கூடாது, ஆரம்பித்தா நாம் தான் அப்படின்னு எண்ணம் கொண்டவங்க தாராளமாக இந்த தொழிலை ஆரம்பித்து நல்லா வருமானம் பெறலாங்க. இது போன்ற இயந்திரங்கள் விலை கூடங்க. 1.5 லட்ச ரூபாயிலேருந்து மாடலுக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது. இந்த பாட்டில்கள் வட இந்தியாவில் தாங்க, அங்கேருந்து தான் உற்பத்தியாகி நம்ம ஊருக்கு வருது. தேவைப்படுறவங்க இரண்டையும் வரவழைச்சி இயந்திரத்தை உங்கள் ஊரில் செட் பண்ணி விற்று நல்லா வருமானம் பெறலாங்க. இதேமாதிரி தயார் பண்ணி உங்கள் ஊரில் இருக்க கடைகளுக்கு கூட நீங்கள் சப்ளை பண்ணலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஃபேஸ்புக் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் விளம்பரப்படுத்தி நல்லா வருமானம் பெறலாங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.